ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் சுந்தராணி மத்த மாடேஸ் இப்போ சாப்டர் சாப்டர் நம்பர் ஒன் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் சம் நம்பர் தட் இஸ் ஃபைவ் பார்க்கலாம் அந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் பை ஏஆர் பி இஃப் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ஈக்குவல் டு தேர்ட்டி இது தான் கொடுத்துருக்க ரிலேஷன் ரைடவுன் த ரிலேஷன்ஸ் பை லிஸ்டிங் ஆல் தாஸ்

இப்படி இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நான் ஆரில் ரிலேட் பண்ண ஆரில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன் இப்போ இதில் ஏ கால்குலேட் பண்ணுறேன் டூ ஏ இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி த்ரீ பி அதர் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் த்ரீ பி தேர்ட்டி மைனஸ் த்ரீ பி ஸோ ஏ இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ பி பை டூ இப்போ ஏ வேல்யூ வேணும் நம்மளுக்கு பியை நான் சூஸ் பண்ணுறேன் பி டூன்னு சூஸ் பண்ணுறேன் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஆகுமா தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ் பை டூ பிஏ நான் டூன்னு சூஸ் பண்ணுறேன் விச் இம்ப்ளைஸ் எனக்கு என்ன ஆகும் ஏஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ வந்து சிக்ஸ் வரும் பை டூ தட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டூ இஸ் டுவெல் வந்தாச்சு பிக்கு நான் ஃபோர் கொடுக்குறேன் ஓகே அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் டுவெல் பை டூனா எயிட்டீன் பை டூ வரும் கரெக்டா தட் இஸ் நைன் அதே மாதிரி பிக்கு சிக்ஸ் கொடுக்குறேன் அப்போ ஏ ஈக்குவல் டு 30 மைனஸ் எயிட்டீன் பை டூ ஸோ இது டுவெல் பை டூ தன்சர் இஸ் சிக்ஸ் பிக்கு நான் எயிட் கொடுக்குறேன் அப்போ ஏ என்னாகும்னா தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு எயிட் வந்து 24 ஃபோர் ஆகும் பை டூ தன்சர் இஸ் சிக்ஸ் பை டூ தேட் இஸ் த்ரீ சப்போஸ் அதர் எலமெண்ட்ஸ் கூட நைன் கொடுத்து பாருங்களேன் தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு நைன் என்னாகும் ட்வெண்ட்டி செவன் தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டூ த்ரீ பை டூ ஃப்ராக்ஷனில் உனக்கு வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் எந்த வேல்யூஸ் நீ எடுத்து பார்த்தீங்கனாலும் நெகட்டிவ் வரும் ஃப்ராக்ஷன் வரும் ஸோ உனக்கு ஏ வேல்யூ வந்து டுவெல்வாக இருக்குது எப்போனா பி வந்து டூவாக இருக்கும்போது ஏ வேல்யூ நைன் எப்போ ஃபோர் வந்து பி வந்து ஃபோராக இருக்கும்போது ஏ சிக்ஸு பியும் சிக்ஸு ஏ வந்து த்ரீ பி வந்து எயிட் ஓகேவா இப்போ ஆறுங்கிற செட்டை நான் டிஃபைன் பண்ணுறேன் ஆறுங்கிற ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறேன் டுவெல்க்குமா டூ நைன் 6,6, ஃபோர் சிக்ஸ் கம்மா சிக்ஸ் த்ரீ எயிட் இப்போது ரிஃப்ளெக்ஸிவ்னா சேம் இருக்கணும் டுவெல் எடுத்துனா டுவெல் டுவெல் இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் அப்படி இல்லை ஒரு எலமெண்ட் இல்லைன்னாவே தப்பாயிடும் இல்லையா டுவெல் இருக்குது டுவெல் இஸ் நாட் இன் ஆர் ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெண்ட்ரிக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன் நைன் வந்து ஆரில் இருக்குது ஆனால் இதனோட ஏபி பிலாங்ஸ் டு ஆர் பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்போ ஃபோர்க்கம்மா நைன் வந்து பி நாட் பிலாங்ஸ் டு ஆர் அதுவும் இருக்கணும் ஆரில் அது இல்லை ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ்னா பாருங்கள் என்ன சொல்லுவேன் டிரான்சிட்டிவ்க்கு ஏஆர்பி பிஆர்சி சொல்லுவோம் விச் இம்ப்ளைஸ் ஏஆர்சி ஃபர்ஸ்ட்டு செகண்டும் ரிலேட் ஆகிருக்கும் செகண்டு தேர்டு ரிலேட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ரிலேட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது பாரு டுவெல்த்கமாக டூ இருக்குது அப்போ டூ டூக்கமாக தானே இருக்கணும் செகண்டு தேர்டுன்னு தானே வரணும் அப்போ டூ எங்கேயுமே இல்லை அதே மாதிரி நைன் ஃபோர் இருக்குது ஃபோரில் தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும் எதுவுமே இல்லை ஸோ இட் இஸ் நாட் இந்த கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு ஸோ கிளியர்லி ஆர் இஸ் நாட் ட்ரான்ஸ்டிவ் ஸோ ஆர் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகே